டியூப் தமிழ் வணக்கம். டென்மார்க்கில் வந்திருக்கின்ற புதிய சட்டத்தின்படி தடுக்கப்பட்ட இடங்களில் கூடியிருந்தால் தண்டனை 10,000. பிரேசிலில் கொரோனா தொற்று எண்ணிக்கை 500,000 கடந்தது. ரஷ்யாவினுடைய அரசே பின்னால் இருந்து நஞ்சை ஊட்டிய நவால்னி தன்னுடைய கைகள் நடுங்குவதாக பேட்டி அளித்திருக்கின்றார். துருக்கி மறுபடியும் மனித படுகொலையை செய்ய தயங்காது என்று ஆர்மீனிய பிரதமர் ஸ்கை நியூஸுக்கு பேட்டி வழங்கியிருக்கின்றார். நடந்திருப்பது என்ன? முதலாவதாக, சற்று முன்னதாக டென்மார்க்கின் 4 முக்கிய அமைச்சர்கள், நீதி அமைச்சர், இணைவாக்க அமைச்சர், வரித்துறை அமைச்சர் மற்றும் வீடமைப்புத்துறை அமைச்சர் ஆகிய 4 பேருடைய சிறப்பு பத்திரிகையாளர் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கூறப்பட்டிருக்கும் விடயம், சமீப காலமாக இளைஞர்கள், சிறப்பாக வெளிநாட்டை பின்னணியாக கொண்ட பெற்றோர்களினுடைய பிள்ளைகள் பொது இடங்களில் கூட்டமாக இருந்து போவோர் வருவோர் மீது கேலி செய்வதும் தாக்குதல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதும் வன்முறையாக உயர்வடைந்து செல்கின்றது. இந்த சமூக பாதுகாப்பு அற்ற அபாயகரமான நிலையை மாற்றுவதற்காக புதிதாக சட்டம் ஒன்று அமுலுக்கு வருகின்றது. இதன்படி பொது இடங்களில் கூட்டமாக கூடியிருந்து மற்றைய பாதசாரிகளுக்கு துயர் விளைவிப்போர், சிறப்பாக ரயில் நிலையங்கள், கார்கள் தரிப்பிடங்களில் இவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். இத்தகையவர்கள் நாட்டில் எங்கிருந்தாலும் அத்தகைய பகுதிகளை போலீசார் தவறான இடங்கள் என்று கருதும் இடத்தில் அப்பகுதிகளை தடை செய்யப்பட்ட பகுதிகளாக அறிவிப்பார்கள். அதற்குள் சென்றால் 10,000 குரோன் தண்டம் விதிக்கப்படும். மேலும் ஒரு தடவை கேட்காமல் இரண்டாவது தடவையும் சென்றால் 30 தினங்கள் சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். பணம் கட்ட முடியாமல் போகுமாக இருந்தால் வரி திணைக்களம் அவர்களுடைய நகைகள், பொருள் போன்றவற்றை பறிமுதல் செய்யும் என்று வரி அமைச்சர் கூறினார். மேலும் அவர்கள் இருக்கின்ற வீட்டு பகுதிகளில் இருக்க முடியாத சூழ்நிலை வரும் என்று வீடமைப்புத்துறை அமைச்சர் கூறினார். இணைவாக்க அமைச்சர் கூறுகின்ற பொழுது, இங்கு எல்லா வசதிகளும் இளைஞர்களுக்கு செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. படிப்பு இலவசம், படிக்கின்ற பொழுது சம்பளம் உயர்கல்வியில் இலவசம் போன்றவையெல்லாம் சிறப்பாக வழங்கப்பட்ட பின்னரும் கூட இது போன்ற பொறுப்பற்ற செயல்களில் ஈடுபடுவதை கடுகளவும் மன்னிக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நீதியமைச்சர் கூறுகின்ற பொழுது, இந்த விவகாரத்தில் போலீசார் எடுக்கின்ற முடிவு இனி கடுமையாக இருக்கும் என்று கூறியிருக்கின்றார். கடுமையான சட்டங்களினால் இத்தகையோரை திருத்த முடியுமா என்கின்ற சமூக நல விவாதங்கள் வருவதற்கும் இடம் இருப்பதை மறக்க முடியாது. மற்ற நாடுகளையும் இந்த விவகாரத்தில் ஒப்பிட்டு நோக்க வேண்டியது அவசியம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அலெக்சாய் நவால்னிச், ரஷ்ய அதிபரனுடைய நேரடி எதிரி, இவருக்கு நெவிச்சொக் என்று கூறப்படுகின்ற ரசாயன நச்சு ஆயுதம், அதை மக்களுக்கு பாவித்தல் கூடாது, சர்வதேச குற்றம், அவர் மீது பாவித்ததை உறுதி செய்திருக்கின்றன உலக நாடுகள். அந்த வகையில் நவால்னிச்சுக்கு ஆதரவாக பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ் ஆகிய 3 வல்லரசுகளும் துணை நிற்கப் போவதாக டொமினிக் ட்ராப், பிரிட்டனினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், சற்று முன்னதாக அறிவித்திருக்கின்றார். மேலும் அவர் கூறுகின்ற பொழுது, இந்த காரியத்துக்கு பின்னணியில் இருந்தவர்கள், நெவிச்சொக்கை உருவாக்குகின்றவர்கள் போன்ற பலருக்கு பொருளாதார தடை, பயண தடை, கருப்பு பட்டியல் என்பன வந்து கொண்டு இருப்பதாகவும், ரஷ்யா மீது மிக மோசமான தடைகள் வர இருப்பதாகவும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். நவால்னிக் பத்திரிகைகளுக்கு கூறுகின்ற பொழுது, ரஷ்யாவினுடைய FSP அல்லது SUR என்கின்ற உளவு பிரிவே இதன் பின்னால் இருந்ததாகவும், இவற்றினுடைய நேரடி கட்டுப்பாடு ரஷ்ய அதிபரிடமே இருப்பதாகவும், ஆகவே அவரே இதற்கு காரணம் என்றும், அடுத்த ஆண்டு வர இருக்கின்ற ரஷ்யாவினுடைய டூமா பாராளுமன்ற தேர்தலில் நவால்னிச்சினுடைய கரங்கள் ஓங்கும் என்கின்ற காரணத்தினால் அவரின் கதையை முடிக்க இந்த காரியம் நடைபெற்று இருப்பதாக செய்திகள் தெரிவித்திருக்கின்றன. நவால்னிச் தன்னுடைய கைகள் இப்பொழுது நடுங்குவதாகவும், ஒரு தண்ணீர் பாட்டிலை கையில் வைத்திருக்கின்ற பொழுது தன்னால் குடிக்க முடியாமல் உதறிக்கொண்டு இருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். இதற்கான உடற்பயிற்சி சிகிச்சைகள் நடைபெறுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இப்பொழுது ஆர்மீனியா, ஆஜர்பைஜான் ஆகிய 2 நாடுகளில் மோதல் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. ஆர்மீனியாவினுடைய பிரதமர் நிக்கோல் பஸ்கின்யான் ஸ்கை நியூஸ் பேட்டி வழங்குகின்ற பொழுது, துருக்கி மறுபடியும் ஆர்மீனியா மீது மனித படுகொலைகளை நடத்த தயங்காது என்று குறிப்பிட்டார். இப்பொழுது துருக்கியினுடைய கனவுகள் தன்னுடைய அதிகாரத்தை விஸ்தரிப்பதுதான். ஈராக், சிரியா, லிபியா ஆகிய நாடுகளில் துருக்கி செய்து கொண்டு இருப்பது ஆர்மீனியாவில் முன்னர் 1915களில் செய்தது போல மறுபடியும் மனித படுகொலைகளை செய்வதற்கு அது தயங்காது என்றும் அவர் கருத்துரைத்திருக்கின்றார். எப்படி துருக்கியினுடைய ஒஸ்மானிய பேரரசு அன்று ஆர்மீனிய மக்களை 1 மில்லியனுக்கு
மனிதனுக்கு மேல் கொன்று தள்ளியதோ அதே கதையையே துருக்கி தொடரப்போகின்றது என்று கண்டித்திருக்கின்றார். கொரோனாவினுடைய தொற்று பிரேசிலில் 5,694,000 உயர்வு கண்டது. இதுவரை பிரேசிலில் மரணித்தோர் தொகை 1,48,228 இருக்கின்றது. தொடர்கின்றன செய்திகள். இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசேத்துறை. வணக்கம் உறவுகளே.